வணக்கம் நண்பர்களே, வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுத்து கஷ்டத்தை சொல்லும் பக்தர்களுக்கு அந்த கஷ்டத்தை கனபொழுதில் போக்கும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் என்னும் ஊரில் கடற்கரையில் அருள்புரியும் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் பக்கத்தில் இருக்க கடைத்தெரு தாங்க. இரவு காட்சி எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். கடைகளெல்லாம் மின் விளக்குகளாக அலங்கரிச்சிருக்காங்க. இரவுலையும் திருச்செந்தூரில் பனங்கிழங்கு கிடைக்குது பாருங்கள். திருச்செந்தூரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பனைமரத்துலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளும் திருச்செந்தூரில் ரொம்ப மலிவாக கிடைக்குங்க. பனைமரத்துலேருந்து கிடைக்கிற பதநீர், பனைக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கும். உடம்புக்கு சத்தும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கோயிலை சுற்றிய லாட்ஜி, ஹோட்டல் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஹோட்டல் எல்லாமே சாப்பாடு எல்லாம் சுவையாகவே இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப ருசியாகவும் ரொம்ப பக்குவமாகவும் சமைச்சிருக்காங்க. அதோடையும் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கிது. அதான் இதில் ஸ்பெஷலு. நிறைய ஹோட்டல்கள் இருந்தாலும், நிறைய லாட்ஜி இருந்தாலும், கோயில் பக்கத்தில் அன்னதானங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அன்னதானத்தில் சாம்பார் சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதோடையும் ரொம்ப சுவையாக இருக்குது. இதில் முக்கியமான ஒன்று அதுதான், ரொம்ப சுவையாக இருக்குங்க. பொதுவாக கோயிலில் கொடுக்குற சாதம் எல்லாமே சுவையாக தான் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல்னு தெரியல. அது கடவுள் கொடுத்த ருசின்னு தான் சொல்லணும். பக்தர்கள் தங்க அங்கங்கே சின்ன சின்ன மண்டபங்கள் கட்டி வச்சுருக்காங்க. லாட்ஜில் தங்க முடியாத பக்தர்கள் எல்லாம் அந்த மண்டபத்தில் தங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் 10-11 மணி வரையும் பனங்கருப்பட்டி கடை, பொம்மை கடைகள், சின்ன சின்ன கடைகள்லாம் 11 மணி வரையும் திறந்துருக்குங்க. அது இரவு தரிசனம் முடிச்சுட்டு வர பக்தர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பனங்கருப்பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்மளாம் வெள்ளை சர்க்கரை தான் வாங்கி சாப்பிட்றோம். வெள்ளை சர்க்கரையை கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துட்டு இந்த பனங்கருப்பட்டியை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பனங்கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு எழுதி இந்த பனங்கருப்பட்டியை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, அடுத்த தடவை திருச்செந்தூர் வரப்போ பனங்கருப்பட்டியை வாங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவசியம் பனங்கருப்பட்டியை வாங்கிட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் சொன்னாலே நமக்குன்னா பழனி தான் ஞாபகம் வரும். பழனியில் தாங்க ரொம்ப சுவையான பஞ்சாமிர்தம் கிடைக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர்லேயும் கிடைக்கிதுங்க பஞ்சாமிர்தம். அதே சுவையோடு இருக்குது, நல்ல சுவையோடு இருக்குது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பொம்மை கடைகள், பொம்மை கார்கள். இந்த பொம்மை கடைகளில் பொம்மையை அடுக்கி வச்சுருக்க விதத்தை பார்த்தீங்கனாலே நமக்கு பொம்மைகளை வாங்கணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பொம்மைகள், பொம்மை கார்கள், மற்ற குழந்தைகள் விளையாடக்கூடிய எல்லா பொருட்களும் பக்கத்தில் ரொம்ப மலிவாக கிடைக்கிது பாருங்கள். எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படி பாருங்கள். இரவு நேரத்தில் அந்த மின்விளக்கு வெளிச்சத்திற்கு ரொம்ப அப்படியே அழகாக இருக்குது. பார்க்க பார்க்க அழகாக இருக்குங்க. Thank you.
இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் தான் நிற்கிறோம். இங்கிட்டு காவடி மண்டபம் இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா விருந்தர் மாளிகை இருக்குது. முக்கியமான விஐபிகள்லாம் வந்தால் இந்த விருந்தினர் மாளிகை தான் தங்க வைப்பாங்களாம். காவடி மண்டபம் பக்கத்திலே, காவடி இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க பக்தர்கள் எல்லாம். இதாங்க வள்ளி குகை. நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாதவங்க, எனக்கு 35-40 வயசாகிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க, கல்யாணம் ஆகி 15-20 வருஷமாச்சு குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் பலன் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. திருச்செந்தூர் வந்தால் வள்ளி குகைக்கு வந்து தரிசனம் பண்ண மறக்காதீங்க. வள்ளி குகை பக்கத்தில் சங்கு விற்கிதுங்க. திருஷ்டிக்காக அழகுக்காக வாங்குறவங்க வாங்கிட்டு போகிறாங்க. கூடவே கைரேகை பார்க்குறவங்க, கிளி ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்திலே இருக்காங்க. கைரேகை, கிளி ஜோசியம் இதில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா வேடிக்கை பார்க்கலாம். கிளி ஜோசியம் கைரேகை எப்படின்னா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்கலாம். ஆறுமுகம் கொண்ட ஆறுமுகனுக்கு அறுபடை வீடுகள். முதல் வீடு திருப்பரங்குன்றம், இரண்டாம் வீடு திருச்செந்தூர், மூன்றாம் வீடு பழனி, நாலாம் வீடு சுவாமிமலை, அஞ்சாம் வீடு திருத்தணி, ஆறாம் வீடு பழமுதிர்சோலை. இப்படி ஆறு வீடுகள் கொண்டு உலகம் முழுவதும் பறந்து கிடக்கிறான் ஆறுமுகன். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்த சஷ்டி விழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எல்லா முருகன் கோயிலையும் கொண்டாடுகிற மாதிரி சூர சம்காரம் விழாவும் திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. தேவர்களை கொடுமைப்படுத்திய சூரபத்மனை முருகப்பெருமானால் கொல்லப்படுவதை தான் சூர சம்காரம்னு சொல்கிறாங்க. கேரளா, யாழ்ப்பாணம் அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் அதை சூரர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் பக்கத்திலே பார்த்திங்கன்னா துறைமுகம் இருக்குது. துறைமுகம் அருகிலே தான் அந்த பெருமாள் கோயில் இருக்குது. திருச்செந்தூர் போகிறவங்க பெருமாள் கோயிலையும் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பெருமாள் கோயில் பக்கத்தில் ஜீவசமாதிகள் இருக்குது. ஜீவசமாதிகளை ரொம்ப சுத்தமாக பராமரிக்கிறாங்க. திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசிக்க பக்தர்கள் நிறையா பேர் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்குறதில்ல. இனிமேல் வந்தால் நீங்கள் வந்து இந்த பெருமாள் கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. பெருமாள் கோயில் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிட பணிகள்லாம் நடந்து கொண்டே இருக்குது. பக்கத்தில் ஜீவசமாதிகள் ரொம்ப சுத்தமாக பராமரிக்கிறாங்க. நீங்கள் அடுத்த முறை வரும்போது இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு போங்க.
இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.